எப்படி புள்ளி வச்ச கோலம் கரெக்டாக போட்டால் ஒரு அழகு வருதோ, அதேமாதிரி உயிர் புள்ளிகள் தலையில் இருக்கக்கூடிய உயிர் புள்ளிகளை கரெக்டாக இணைச்சிங்கன்னா அது ஓம் என்ற அழகான ஒரு கோலம் வரும். அதுதான் வாழ்க்கை அழகாக்கும் கோலம். கலகம் இருக்குதா, ஓம் ஓடி போயிடும். பிரச்சனை இருக்கா, ஓம் ஓடிடும். வேலை கிடைக்கலையா, ஓம் ஓடி ஓகே சூப்பராக வந்து கிடைச்சிரும். பிரச்சனைகள் ஓடும், வேலைகள் கிடைத்து விடும். ஆனால் இந்த ஓம் எப்படி சொல்லணும்? காலையில் எழுந்திரிக்கிறோம், சில பேருக்கு முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்கள், இல்லைன்னா எழுந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா கிழக்கு முகமாக உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்களுடைய மனதை இந்த நெற்றி புட்டில் வச்சுக்கோங்க. ஸ்ரீயும் ஓம், அதாவது நீங்கள் இன்றைக்கி நான் வந்து நடக்கக்கூடிய காரியம், நான் நினைச்சக்கூடிய காரியம், நான் போகக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றி அடையும். அப்போ ஸ்ரீயும் ஓம் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க. அதனால் சாவியை போட்டு திறக்கிறோம், உள்ளே போகிறோம், அங்கே என்ஜாய் பண்ணுறோம். எப்படி உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிச்சின்னா சந்தோஷம் தானே? அதுதான் ஸ்ரீ ஓம் என்ற மந்திரம், மகா மந்திரம். அதை கரெக்டாக 27 முறை கரெக்டாக சொல்லிவிட்டு குளிச்சுட்டு நம்ம டெய்லி இது இருக்குங்க, காரிய சித்தி உண்டாகும், பக்தி உண்டாகும், சக்தி உண்டாகும். வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. தெய்வீக சிந்தனையோடு அண்ட சராசரங்கள் அனைத்திலும் இருக்கும் அற்புதமான காந்த சக்தியை நான் உள்ளே கிளிக்கிறேன். இது எப்படி ஒரு அற்புதமான வார்த்தை? அண்ட சராசரங்கள் இருக்கும் அற்புதமான காந்த சக்தி. அப்போ ஜீவகாந்த சக்தியோடு சேர்க்கும் பொழுது காந்த சக்தி, ஜீவகாந்த சக்தி. ஜீவம் என்ன? நம்மளுடைய உயிர். காந்தம் என்பது அட்ராக்ஷன், சக்தி என்பது மகாசக்தி. இந்த மூணு, ஜீவகாந்த சக்தி அப்படின்னா நம்மளோட உயிர் ப்ளஸ் ஆன்மா ப்ளஸ் ஆற்றல், இந்த மூணையுமே அவர் அழகாக கொண்டு வந்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு மிகப்பெரிய மந்திரம் இருக்குது, ஓங்காரம். இந்த ஓங்காரங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஓம் அழகாக அப்படி சுற்றி இந்த ரெண்டு காதை கொண்டு வந்து கரெக்டாக அப்படி நிறுத்துனீங்கன்னா தலைக்குள்ளேயே முடிஞ்சிருது. எப்படி புள்ளி வச்ச கோலம் கரெக்டாக போட்டால் ஒரு அழகு வருதோ, அதேமாதிரி உயிர் புள்ளிகள் தலையில் இருக்கக்கூடிய உயிர் புள்ளிகளை கரெக்டாக இணைச்சிங்கன்னா அது ஓம் என்ற அழகான ஒரு கோலம் வரும். அதுதான் வாழ்க்கை அழகாக்கும் கோலம். கலகம் இருக்குதா, ஓம் ஓடி போயிடும். பிரச்சனை இருக்கா, ஓம் ஓடிடும். வேலை கிடைக்கலையா, ஓம் ஓடி ஓகே சூப்பராக வந்து கிடைச்சிரும். பிரச்சனைகள் ஓடும், வேலைகள் கிடைத்து விடும். ஆனால் இந்த ஓம் எப்படி சொல்லணும்? சாவி எல்லாத்துக்கும், உங்கள் வீடு ஒன்று இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே போகணும் இல்லையா? அப்போ அங்கே ஒரு சாவி திறக்கணும், பூட்டியிருக்க கதவை நம்ம திறக்கணும். அப்போ அதுக்கு ஒரு சாவி. உயிர் கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் கூட்டுக்குள்ளே ஒரு சாவி தேவை இல்லையா? அதுக்கு ஒரு சாவி தேவை, அதுக்கு ஒரு சாவி. ஆக சாவி என்பது அதாவது திறம், திறவும் என்பது திறவுகோல். திறவுகோல் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் திறம் எடுத்துவா அப்படிம்பாங்க. திறம் என்றால் நம்ம சாவி, இப்போ நம்ம சாவின்னு சொல்கிறோம். திறம் என்றால் திறவுகோல். அப்போது மந்தி என்ற, மந்தி ப்ளஸ் திறம் மந்திரம். மந்தி என்றால் தேகம், ஓகேங்களா? மந்தினா ஆட்டு மந்தி, குரங்கு, அதுக்கெலாம் நிறைய பேருக்கு அர்த்தம் உண்டு. மந்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் சக்கரா, மனிதர்களுக்குள்ள இந்த நெஞ்சு குழி, மந்தி குழி சொல்லுவாங்க. அந்த மந்தி குழியை திறக்கும் சாவி, அதுதான் சாவி, டியூனர். இங்கே ஒன்று திறக்கணும், இங்கே ஒன்று திறக்கணும், இங்கே ஒன்று திறக்கணும், அவ்வளோதான். இந்த மூணுக்குமே ஒரு இடையான ஒரு சொல்ல வச்சாங்க. அப்போ இங்கேயும் இங்கேயும், ஏன்னா இங்கேயும் இங்கேயும் ஒன்று. அப்போ நெற்றி சக்கர மாக்னையாக்கு ஒரு சாவி, நெஞ்சு குழிக்கு ஒரு சாவி. அப்போ தான் சொல்கிறாங்க இந்த திறத்திற்கு இன்னொரு பேர் உண்டு, ஸ்ரீ. ஸ்ரீயும் ஓம், அதாவது ஸ்ரீ அப்படின்னு என்றால் ஸ்ரீயும், ஸ்ரீ போட்டு யும். அது அழகாக உங்களுக்கு கீழே உங்களுக்கு டைப் பண்ணி சொல்கிறேன். ஸ்ரீயும் ஓம், அவ்வளோதான் சிம்பிள். இந்த ஸ்ரீயும் ஓம் இந்த வார்த்தை, இந்த மந்திரம் மகத்தானது. உச்சி முதல் பாதம் வரை எல்லாம் விளங்கும். அதை விளங்க, நீ விளங்காதோ அப்படிம்பாங்க, அப்படி கிடையாது. விளங்கும் என்பதே புரிந்து கொள்ளும். எது? உங்களுடைய உடம்பு புரிந்து கொள்ளும், உங்கள் மூளை புரிந்து கொள்ளும், உங்கள் ஆற்றல் புரிந்து கொள்ளும், எல்லாமே புரிந்து கொள்ளும். அப்போ புரிகிற மாதிரி எல்லாமே இருந்துச்சுன்னா ஈஸி இல்லை படிக்கிறதுக்கு. வாழ்க்கை என்ற படிப்பை ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னாக்கா ஸ்ரீ என்ற மந்திரத்தையும் ஓம் இணைக்கிச்சிருக்காங்க முன்னோர்கள். அதான் ஸ்ரீயும் ஓம், மகா தத்துவம், மகா யுத்தம். எப்படி வாழ்க்கை என்பர் யுத்தம், அது அழகாக கரெக்டாக மூன்று வகையான எனர்ஜி சொன்னோம்னாலே போதும், அது வந்து அழகான முகூர்த்தமாகும். முகூர்த்தம் என்பது என்ன? நம்மளுடைய எனர்ஜியை 4-5 இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய அந்த மகா பிரம்ம முகூர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் மிஞ்சும். அப்போ உச்சி முதல் பாதம் வரை அழகாக கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ரீயும் ஓம் எவ்வளோ சிறப்பானது. காலையில் எழுந்திரிக்கிறோம், சில பேருக்கு முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்கள், இல்லைன்னா எழுந்திரிச்சோன்னே ப்ரெஷ் பண்ணிவிட்டு நல்லா கிழக்கு முகமாக உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்களுடைய மனதை இந்த நெற்றி புட்டில் வச்சுக்கோங்க. ஸ்ரீயும் ஓம், அதாவது நீங்கள் இன்றைக்கி நான் வந்து நடக்கக்கூடிய காரியம், நான் நினச்சக்கூடிய காரியம், நான் போகக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றி அடையும், சக்தி அடையும்.
சக்தியுகமான இந்த வாழ்க்கையில், கலகமான இந்த வாழ்க்கையில் நான் சுற்றி கலகமான மக்களுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கேன். நான் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் எல்லாம் சக்திய காரியமாக, சக்தியுள்ள காரியமாக மாற வேண்டுமென்றால் ஸ்ரீயம் ஓம் என்ற மந்திரத்தை காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு முதல் தடவை மட்டும் 108 தடவை சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் டெய்லி 27 முறை நல்லா இப்படி சேரில் இப்படி உட்கார மாதிரி உட்காந்துக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க, மனசை இங்கே வச்சுக்கோங்க. அப்படியே கையில் வந்து ஜின் முத்திரை போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை நார்மலாக சும்மா வச்சுக்கிட்டாலும் சரி, மூச்சை வந்து ஒரு 5 தடவை இழுத்து பிரீத்த விட்டுக்கோங்க. மூச்சை இன்ஹேல் பண்ணி விட்டுடுங்க. நல்லா ரிலாக்ஸ் ஆன பிறகு ஸ்ரீயம் ஓம், ஸ்ரீயம் ஓம், ஸ்ரீயம் ஓம், இந்த மாதிரி அழகாக ஒரு 27 முறை சொல்லி நீ அழகாக நீங்கள் பேசிக்கில் வச்சிங்கனாக்கா போதும், உங்களுடைய தொப்பில் ஆதாரமும் சரி, நெஞ்சு குழி ஆகணும், இந்த மூணும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் முக்கூட்டு தைலம் மாதிரி முக்கூட்டு சேவை வந்துடும். அப்போ குரு மருந்து எங்கே உருவாகும், மூளைக்குள்ள குரு மருந்து உருவாகி உங்களுடைய வியாதிகளை போக்கும், தடைகளை போக்கும், சக்திகள்லாம் தானாக வாவான்னு வரவழைச்சிக்கும். இப்படி அற்புதத்தை அற்புதமாக கொடுக்கக்கூடிய விஷயம் தான் ஸ்ரீயம்போம். உட்காந்து வெறும் ஸ்ரீயம் ஓம் மட்டும் சொல்லிக்கிட்டே வாங்க, ஓங்காரமும் உங்களிடம் கிடைக்கும், உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய காரமும் தானாக ஓடி வரும், அகத்தில் உள்ள தீ காணாமல் போயிடும். அகத்தி இருந்துச்சுனாலும் எரிச்சிடும், அகத்தில் காரம் இருந்தாலும் மற்ற கண்ணீர் கண்ணீராக டெய்லி அழுதுகிட்டு இருக்க வேண்டியதுதான். சமம் செய்து அகத்தில் அகத்தியை கொண்டு வந்தால், அகத்தியத்தை கொண்டு வந்தால், அங்கே பத்தியத்தை வைத்து கொண்டால், பத்தியம்னா என்ன, ஒரு மருந்து சாப்பிட்டா இதை சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பத்தியம் என்றால் நிதானம், நிதான பத்தியம் இருந்தால் எல்லாமே சரியாகும். அப்போ ஸ்ரீயம் ஓம் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துக்கணும். அதனால் சாவி போட்டு திறக்கிறோம், உள்ளே போகிறோம், அங்கே என்ஜாய் பண்ணுறோம். எப்படி உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிச்சின்னா சந்தோஷம் தானே, அதுதான் ஸ்ரீயம் ஓம் என்ற மந்திரம், மகா மந்திரம். அதை கரெக்டாக 27 முறை கரெக்டாக சொல்லிவிட்டு குளிச்சுட்டு நம்ம டெய்லி இது காரிய சித்தி உண்டாகும், பக்தி உண்டாகும், சக்தி உண்டாகும், முக்தி கிடைக்கும். முக்தினா நீங்கள் இப்போ வயசான காலத்தில் போகும், அதில் 3 வகையான தீ, அதான் எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான், அண்டம், பிண்டம், கண்டம், இது அழகாக வந்து நிற்கிது பார்த்தீங்களா, அங்கே தான் வெற்றியின் ஓட்டம் நிற்கும். நம்ம பாட்டு வெற்றின் ஓட்டத்தில் போனோம்னா எதையாவது பக்கத்தில் பிரச்சனை வச்சுனா தட்டி போயிட்டே இருக்கும், வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்ரீயம் மந்திரம் இப்படி சொல்லும் பொழுது நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.